மசனகுடி ஜங்ஷன்ல இருந்து லெஃப்ட் எடுக்க போறேன். லெஃப்ட் நேரா 10 கிலோமீட்டர்ல மாயார் இருக்கு. ஈவினிங் டைம் அப்படிங்கனால நம்ம ஏதாவது அனிமல் ஸ்பாட் பண்றதுக்கு ஹை சான்ஸ் இருக்கு. எவ்வளவு பிரைட்னஸா இருக்கு பாருங்க சூரிய ஒளி. கரெக்டான டைம் வர நினைக்கிறேன், சன்செட் ஆகுற டைம். மொத்தமா நின்னாங்கன்னா ஏதாவது ஸ்பாட் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். ஆனா சாணி போட்டுருக்கு, யானை இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து சிக்கம்மன் கோயில் ஒன்று இருக்கு. மாயாறு தண்ணி ஃபுல்லாக போகுது. ஸோ இதான் டெட் அண்டு. மாயாருன்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன கிராமம். பாறு கழுகுகள் வந்து நிறைய இருக்கான், பிணந்தின்னி கழுகுகள் தான். மசினங்குடியோட எக்ஸ்ட்ரீம் எண்டு இதுதான். ஸோ மசனகுடி ஜங்ஷன்லேருந்து முதுமலைலேருந்து வந்தீங்கன்னா, ஜங்ஷன்லேருந்து ரைட் எடுத்தீங்கன்னா 400-500 மீட்டர்ஸ்லேயே நீங்கள் பார்க்கலாம் சிங்காராஸ் கஃபி கவுண்ட்ரி ஃபார்ம் ஸ்டே ஃபேமிலி அக்கமடேஷன். டீசெண்டான ப்ராப்பர்ட்டி, ரோட்டு மேலேயே இருக்குது. ரொம்ப டீப் ஜங்கிள்லாம் சொல்ல முடியாது. மசனகுடி ஒன் டே தான் பிளான் பண்ணியிருந்தோம். மசனகுடியிலேருந்து முதுமலை, பந்திப்பூர், மைசூராக தான் பிளானு. இங்கே வந்து என்டையர் கர்நாடகாவில் வந்து ஸ்ட்ரைக்கு, பந்த் கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. எந்த பஸ்ஸு எந்த வண்டி எதுவுமே ஓடாதான். ஸோ அதனால் பிளானை கேன்சல் பண்ணிட்டு மசனகுடியிலேயே அதே ஹோட்டல் எக்ஸ்டெண்ட் பண்ணுறக்கு ட்ரை பண்ணேன். பட் ஆனால் அங்கே வந்துட்டு ரூம் இல்லை, ஓவர் புக் ஆகிடுச்சு. ஸோ இங்கேயுமே வந்துட்டு கடைசி ஒரு கேன்சலேஷன் ஆனப்போ நாங்கள் கரெக்டாக கால் பண்ணோம். அதனால் இந்த ரூம் அவைலபிள் இருந்தனால புக் பண்ணிட்டோம். வேறு ஆப்ஷனே கிடையாது. 7800 ருபீஸ் இந்த ரூமுக்கு. ஸோ குழந்தைகள்லாம் இருக்காங்க அப்படிங்கிறனால நான் எக்ஸ்ட்ரா ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஏன்னா ரூமே இல்லாமல் போயிடுச்சுன்னா ரொம்ப தொந்தரவாயிடும் சொல்லிட்டு இமீடியட்டாக புக் பண்ணிட்டேன். வந்து பெரிய லிவிங் ரூமு, எவ்வளோ பேர் இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து குழந்தைங்க விளையாடுறது வந்து இதுதான் வந்துட்டு ஸ்பேசியஸான இடம். அப்புறம் ஸ்பேசியஸான ஒரு பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் அளவுக்கு இருக்குது. வீட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டங்களுமே இங்கே இருக்குது. ஈவன் வார்ட்ரோப் இருக்குது. ஸோ இங்கே ஆல்ரெடி வந்து எங்களோட பொருள்லாம் வந்து செட் பண்ணியாச்சு. ஸ்பேசியஸான வாஷ்ரூம். மசனகுடியிலேருந்து லெஃப்ட் சைடு சிங்காரா போக போகிறோம். சிங்காரா போய் பார்த்துட்டு திரும்ப மாயார் போக போகிறோம். ரெண்டு ஸ்பாட் மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், வாங்கிக்கலாம். ஸோ இங்கே வந்து 11 ரூம்ஸ் இருக்குது. எல்லாமே இந்த ஒரு ஸ்ட்ரெச்சில் தான் இருக்குது. ஒவ்வொரு ரூமும் ஒவ்வொரு சைஸு. ஸோ இந்த ரூம் மட்டும் கொஞ்சம் பேர் ஃப்ரண்ட்டில் இந்த லிவிங் ஸ்பேஸ் மட்டும் இந்த ரூமில் எக்ஸஸாக இருக்குது. இந்த நார்மல் ரூம்ஸ்லாம் என்ன கேட்டகரினா டீலக்ஸு 5500 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து 7500 சார்ஜ் பண்ணுறாங்க. இன்றைக்கி என்னன்னு தெரில, நாங்கள் 4 பேர் அப்படின்னு கால்குலேட் பண்ணி 7800 வாங்கிட்டேன். நிறைய ரூம்ஸ் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து ஓப்பன் ப்ளே ஏரியா செட் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி கீழே ஒரு ப்ளே ஏரியா இருக்குது. மசனகுடி ஜங்ஷன்லேருந்து டுவர்ட்ஸ் முதுமலை போகிற வழியில் வந்துட்டு நமக்கு ரெண்டு டீசெண்டான ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஒன்று வந்து இந்தியன் சேவர், இன்னொன்று வந்து சஃபாரி கார்டன் ரெஸ்டாரண்ட். இந்த இடம் தான் பார்த்துக்கங்க. ஸோ இங்கே பார்க்கிங்க்கும் நமக்கு எந்த ஹேசலும் இல்லை. ஸோ எதர் திஸ் சைட் ஆர் திஸ் சைட் எங்கே வேணால் போகலாம். ரெண்டுமே நல்லா இருக்கும். ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நம்ம எங்கே போகிறோம்னா இந்தியன் சேவர்ஸ். டைம் நாளை காலாச்சு, நாளை காலுக்கு என்ன இருக்குன்னு தெரியல, இருக்கிறத சாப்பிட்லாம். ஸோ நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக வந்து சஃபாரி லேண்ட் ரிசார்ட்டோட டைனிங் ஏரியா தான் இது. ஸோ பப்ளிக்கும் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ கிட்ஸ் ப்ளே ஏரியா. ஸோ அவங்க ஃபுட் ரெடி பண்ணுற வரைக்கும் அந்த கேப்பில் வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக சாப்பிட்ருக்கோம். ஒரு சிக்கன் பிரியாணி ரொம்ப டெலிஷியஸாக இருந்தது. நான்வெஜ் மீல்ஸு அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. டோட்டல் பில் வந்து 640. அதே மாதிரி ஸ்டாஃப்ஸும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. சாப்பிட்டாச்சு. அடுத்து நம்ம எங்கே கிளம்புறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மசனகுடி ஜங்ஷன்லேருந்து லெஃப்ட் எடுக்க போகிறேன். லெஃப்ட் நேராக 10 கிலோமீட்டரில் மாயார் இருக்குது. ஸோ அந்த இடம் பேரே மாயார் தான். ஸோ அங்கே என்ன இருக்குங்கிறத போய் பார்க்கலாம். ஆல்ரெடி நான் போயிருக்கேன், என்ன இருக்குன்னு சொல்கிறேன். அங்கே ஒரு சின்ன செக் டேம் இருக்குது. போகிற வழியில் ஈவினிங் டைம் அப்படிங்கனால நம்ம ஏதாவது அனிமல் ஸ்பாட் பண்ணுறதுக்கு ஹை சான்ஸ் இருக்குது. லக் இருக்கா இல்லையாங்கிறது போய் பார்ப்போம். ஸோ மசனகுடி ஜங்ஷனு லெஃப்ட் சைடு மாயார் 10 கிலோமீட்டர், சிங்காரா 6 கிலோமீட்டர், ஊட்டி 29 கிலோமீட்டர். நம்ம லெஃப்ட் போகணும். ஸோ ஊட்டி நமக்கு இங்கிருந்து போகிறப்ப போகலாம். ஒன்லி அங்கிருந்து வர்றப்ப மட்டும்தான் வந்துட்டு நாட் அலவுடு. ஏன்னா அது அந்த அளவுக்கு டீப் வேலி. ஸோ நம்ம கண்ட்ரோலை மீறி வண்டி போயிடும். ஏன்னா பிரேக் அடிச்சுட்டே வருவோம். ஓட்ட தெரியாதவங்க நிறைய பேர் விழுந்து செத்துருக்காங்க. இந்த பாதையில் கொஞ்சம் தூரம் ஊர் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஆறு போகும் மாயார். அந்த மாயார் ஓரத்துலேயே தான் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுவோம். போகுது பாருங்க, மந்தி குரங்கு. ஸோ மந்தி குரங்கு எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. வூல்ஃபு, குள்ளநரி எல்லாமே பார்ப்போம். கரெக்டான டைம் வர நினைக்கிறேன், சன்செட் ஆகுற டைமு. எவ்வளோ பிரைட்னஸாக இருக்குது பாருங்க சூரிய ஒளி.
கூட்டமாக நின்னாங்கன்னா ஏதாவது ஸ்பாட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். யானை சாணி போட்டிருக்கு, யானை இறக்க வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்துல ரோடு கீழே பள்ளம், ரெண்டு அடி பள்ளம். இந்த இடத்துல வந்து சிக்கம்மன் கோயில் ஒன்று இருக்கு. சிக்கம்மன் கோயில் மாயாறு தண்ணி ஃபுல்லா போகுது. ஸோ இதுதான் டெட் எண்டுங்க, மாயார் ஊருக்கு வந்தாச்சு. மாயாறு டென்டேட்டிவாக ஒரு கால்குலேட் பண்ணோன்னா ஒரு 100-150 குடும்பங்கள் இருக்கும் இங்கே. நிறைய மரம்லாம் விழுந்து கிடக்கு, நிறைய மரம் விழுந்து கிடக்கு, பழைய மரங்கள்லாம். ஆக்சுவலாக ட்ரெக்கிங் அப்படின்னு சொல்லி வெளியில் கூப்பிட்டு வருவாங்க, இந்த இடம் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டு திரும்ப கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ நம்ம ஓன் வெஹிக்கிளில் வந்தோன்னா நம்மளே வரலாம் இது வரைக்கும். கைஸ் ஃபைனலி இன் மாயார். மாயார் இங்கே வந்து சேரும்போதே மணி வந்து 6:30 ஆகிடுச்சு, ஏன்னா அவ்வளோ ஸ்லோவாக வந்தோம். ஸோ வர வழியில் வந்து ஒரு கரடி பார்த்தோம், தென் மான்கள் நிறைய பார்த்தோம், தென் வேறு எதுவும் ஸ்பாட் பண்ணல, அப்புறம் மயில், அவ்வளோதான் எப்பவும் போல். ஸோ இதான் டெட் எண்டு, மாயார்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன கிராமம். அதே மாதிரி இந்த 6 பேரும் மாயார் தான். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா வாட்டர் ஃப்ளோ தெரியும் எவ்வளோ ஸ்பீடாக வருதுன்னு, எலக்ட்ரிக் ஃபென்சிங் போட்டிருக்காங்க. ஸோ அந்த இடத்துலலாம் முன்னாடி போய் அக்சஸ் பண்ணலாம். 2010-11 வரும்போதெல்லாம் அங்கெல்லாம் இறங்கி குளிச்சிருக்கேன் நான். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துக்கே வந்து அலோடு இல்லாமல் இருக்குது. ஸோ முன்னாடியே இதை வந்து ரெஸ்ட்ரிக்டடாக பண்ணிட்டாங்க, ஏன்னா நிறைய பேர் உள்ளே இறங்கி குளிக்கிறாங்க, அதனால் நிறைய பாதிப்பு வருது அப்படிங்கிறனால. ஸோ பறவைகள்லாம் பறக்குது. சடனாக இருட்டாயிடுச்சு. இங்கேருந்து தண்ணி நேராக வந்துட்டு தெங்குமரடா, அள்ளிமாயார், கல்லாம்பாளையம் அப்படியே அந்த ரூட்டில் போய் பவானிசாகரில் இறங்கிடும். ஸோ பவானிசாகர்லேருந்து அகைன் மேட்டுப்பாளையம் ஆறில் வந்து கலந்து ஈரோடு பக்கத்தில் போயிட்டு காவிரியில் கலந்துடும். மசினங்குடியோட எக்ஸ்ட்ரீம் எண்டு இதுதான். பர்டிகுலர் பிளேஸ் எதுக்கு ஃபேமஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து பாறு கழுகுகள் வந்து நிறைய இருக்கான். ஸோ தெரியும் நினைக்கிறேன், இது பிணந்தின்னிக் கழுகுகள் தான். இதே தான் இந்த ரோட்டில் இந்த எக்ஸ்ட்ரீம் எண்டு வரைக்கும் போயிட்டு திரும்ப அப்படியே ரிட்டர்னாக போகிறோம். போகிற வழியில் ஏதாவது ஸ்பாட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ நைட் டைம் அப்படிங்கனால இங்கேருந்து பார்த்தா ஊட்டி தெரியுது கரெக்டாக. இந்த இடத்துலனா இந்த ரெண்டு மரத்துக்கும் நடுவில் இந்த மரம் இருக்குல்ல, இந்த மரத்துக்கு மேலே ஃபுல்லாக லைட் எரியுது. சிங்காரா கஃபி கவுண்ட்ரியோட நைட் லுக் சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு மேன்ஷன் மாதிரி இருந்தாலும் உள்ள கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஸோ மாயார் போயிட்டு வந்து என்னென்ன பார்த்தோம் சொல்லிடு. ஃபஸ்ட்டு கரடி, அப்புறம் பெரிய ஒத்த கொம்பு யானை ஒன்று பார்த்தோம், ரோட்டை மறைச்சு நின்றுச்சு. மாயார் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது இதுதான் வந்து த்ரில் எக்ஸ்பீரியன்ஸ். திரும்ப அகைன் மசினகுடி ஜங்ஷன் வரும்போதே மணி 7:00 ஆகிடுச்சு. ஸோ அங்கே கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு அகைன் நாங்கள் வந்து சிங்காரா ரோட்டில் எண்டு வரைக்கும் போகலான்னு நாங்கள் வாட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு போனோம். போகிற வழியிலே வந்துட்டு நம்ம ரிவர் வேலி ரிசார்ட் தாண்டி ஒரு 50 மீட்டர்லேயே வந்துட்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் நின்றுருந்தாங்க. நின்றுட்டு வண்டியை பிளாக் பண்ணிவிட்டு 6 மணிக்கு மேலே எந்த சைட்லேயும் போகிறதுக்கு அலோடு கிடையாது, அதுக்கு மேலே போனீங்கன்னா ஃபைன் போடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் நோட்டீஸ் பண்ணேன், எந்த வண்டியும் அந்த ரூட்டில் போகலை வரல. இன்ஃபேக்ட் நம்ம மாயார் போகிற வழியிலையுமே நாங்கள் போகும்போது எல்லா வண்டியும் எக்ஸிட் ஆச்சு. எங்களோட வந்த வண்டியுமே மிக மிக குறைவு தான். ஸோ 6:00 அப்படிங்கிறது வந்து பார் டைம். ஸோ அதனால் என்ன பண்ணலாம்னா, நாளைக்கு 7 மார்னிங் எழுந்திரிச்சா சிங்காரா அந்த லைனில் போகலாம், ஒரு 6 கிலோமீட்டர் ஃப்ரம் ஹியர். அது போக தெப்பக்காடு ஏர்லி மார்னிங் போனால் நல்லாயிருக்கும், ஏன்னா அப்போ தான் வந்துட்டு அந்த யானைகள் முகாம் இருக்குல்ல, ஸோ அந்த முகாமில் வந்து நம்ம ஒரு சில விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அந்த யானைகளை வந்து அவங்க பராமரிக்கிற விஷயங்களை வந்து நம்ம லைவாக என்கவுண்டர் பண்ணலாம். சி யூ டுமாரோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் Mr. 365 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஸ்டே பண்ணுறதுக்கு, சுற்றி பார்க்குறதுக்கு, அதுக்கு ஆப்டான இடங்களை மட்டும்தான் சூஸ் பண்ணி இந்த ட்ரிப்பில் பயணம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். லவ் யூ கைஸ்.